ITC நிறுவனம் ஏமாற்றப்பட்ட கஸ்டமருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணிதான் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அப்படி என்னதான் நடந்தது என்பதை விரிவாக காணலாம். கடந்த டிசம்பர் 2021 சென்னை மணலியைச் சேர்ந்த டில்லி பாபு என்பவர் 24 பேக்கெட் சன்ஃபீஸ்ட் மேரினேட் பிஸ்கெட் பாக்கெட்டுகளை மொத்த விலை கடை ஒன்றில் இருந்து வாங்கியுள்ளார். அதில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை பிரித்து பார்த்தபோது 15 பிஸ்கெட்டுகள் இருந்துள்ளது. ஆனால் அந்த பாக்கெட்டின் அட்டையில் 16 பிஸ்கெட்டுகள் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தான் வாங்கிய கடைக்கு சென்று முதலில் கேட்டுள்ளார். அதன் பிறகு நேரடியாக ITC நிறுவனத்தை அணுகியுள்ளார். தனக்கு உரிய பதில் கிடைக்காததால் நுகர்வோர் நீதிமன்றம் சென்ற அவர், ஒரு பாக்கெட்டில் உள்ள ஒரு பிஸ்கெட்டின் விலை 75 பைசா எனவும், இந்த நிறுவனம் தினமும் 50 லட்சம் பாக்கெட் பிஸ்கெட்டுகளை தயாரிப்பதாகவும், இதன் மூலம் ஒரு பிஸ்கெட்டை குறைத்து வைத்து கிட்டத்தட்ட 29 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த புகாருக்கு பதிலளித்த ITC நிறுவனம், அந்த குறிப்பிட்ட பிஸ்கெட் பாக்கெட் எண்ணிக்கை கணக்கில் இல்லாமல் எடை கணக்கில்தான் பேக் செய்யப்படும் என்றும், அதனால்தான் விளம்பரத்தில் 76 கிராம் என எடையை குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தது. டில்லி பாபு வாங்கிய பாக்கெட்டின் எடை 74 கிராம் இருந்துள்ளது. அதோடு 2011 சட்ட அளவியல் விதிகளை சுட்டிக்காட்டிய ITC தரப்பு வழக்கறிஞர் 4.5 கிராம் வரை எடையில் மாற்றம் இருக்கலாம் என்பதை குறிப்பிட்டார். ஆனால் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத நுகர்வோர் நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 29 இது மக்களை ஏமாற்றும் செயல் என கூறி ITC நிறுவனம் பாதிக்கப்பட்ட கஸ்டமருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. ஒரே ஒரு பிஸ்கெட்டை வைக்காததால் 1 லட்சம் ரூபாயை இழப்பீடாக கொடுத்துள்ளது ITC.